ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள்ஏ அபர்ணா ஆட்ஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் நெட் கிளாத் வச்சு நெக்கை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு டைப் வந்து பார்க்கலாம், நெட் கிளாத் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் ஃப்ளவர் கூட வரைஞ்சிக்கலாம், தப்பு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வந்து ஃப்ளவர் வந்து இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இதுக்கு மேலே என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் நெட் கிளாத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பெருசாக வேணும்னா பெரிய ஃப்ளவர் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இதை சுற்றி வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, பின்னூசி வச்சு, பேர்ல் பின்னோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி வந்து பின் பண்ணிக்கோங்க, அது நகராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இதில் நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது அது நகர்ந்துடக்கூடாது, அப்போது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு சரியாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட என்ன பின் இருக்கோ அதை யூஸ் பண்ணி சுற்றி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். நடுவில் கேப் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி வச்சு சுற்றி பின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சுற்றி பின் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இதுக்கு எல்லா அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஜரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜரி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா நெட் கிளாத்தில் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம போடுற செயின் ஸ்டிச்சை இதை சுற்றி வந்து அவுட்லைனில் நம்ம போடலாம். ஸோ பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சுற்றி வந்து ஜரியில் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு லேயர் வந்து ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதுக்கடுத்து இதில் இருக்கிற பின்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இப்படி கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். சுற்றி நமக்கு கர்வ் போர்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம சென்டரில் கொண்டு வந்துடலாம். நமக்கு இந்த ஒரே ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இப்படி கொண்டு வரணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம கைத்தையல் போடுறதா இருந்தால் இந்த ஷார்ப்பில் இதை லைட்டாக இப்படி சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும். இந்த இடத்துல நம்ம கைத்தையல் வச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் இது இருக்குது பார்த்தீங்களா த்ரெட்டு, இதை வச்சு கூட இந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நல்லா இப்படி நீங்கள் சுற்றிக்கோங்க. ஸோ சுற்றிட்டு இந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கைத்தையல் இல்லைன்னா நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு இந்த இடத்த கவர் பண்ணணும். ஸோ இதுக்கடுத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எடுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக. இது மாதிரி சுற்றி இந்த சென்டர் கொண்டு வாங்க. இப்படியே வச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் அங்கங்கே பிசுறு மாதிரி தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து இந்த இதை இப்படி ஒரு சுற்று சுற்றி, ஸோ இப்படி சுற்றிட்டு இதுக்கடுத்து இந்த இடத்துல கைத்தையல் அப்படி இல்லைன்னா ஜரியை வச்சு கூட செயின் ஸ்டிச் போடலாம். நான் நார்மல் ஷூயிங் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். இந்த இதை வச்சு இதை தைக்கிறேன். ஸோ கீழேருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெண்டு தையல் போட்டுட்டிங்க இல்லைன்னா ரெண்டுக்கு நாலு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா கூட அது நல்லா டைட்டாக நின்றுக்கும். ஸோ இது மாதிரி இந்த இடத்த ஃபஸ்ட்டு தச்சுருங்க. தச்சுட்டு கீழே நாட் போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தச்சாச்சு, இப்போ கீழே வந்து நம்ம நாட் போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இது எடுத்துக்காது. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், கீழே நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ கீழே முடிச்சு போட்டாச்சு, இப்போ இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடணும்.
இது ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னா அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிடிச்சி இழுத்ததில் மேலெல்லாம் ஓகே, பட் இந்த கர்வ் போர்ஷன் கரெக்டாக வந்திருக்காது. அதனால் என்ன செய்யணும்னா, இதை சுற்றி வந்து இன்னும் ஒரு லேயர் ஜரி, ஒரு லேயரோ ரெண்டு லேயரோ ஜரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அதனுடைய அவுட்லைன் ஷேப் வந்து வந்துடும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம பீட்ஸோ, ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருக்கோம், அது அப்படியே அப்பட்டமாக தெரியும். இந்த இடத்துல பீடோ கட் பீடோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அதுக்கடுத்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சுற்றி வந்து ஜரியில் அவுட்லைன் போட போகிறேன். பாருங்க, நம்ம சுத்தி வந்து ஜரியில செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நான் ஒரே ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், நீங்க ரெண்டு லேயர் செயின் ஸ்டிச் போடலாம், அது இன்னும் பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, கட் பீட் கொடுத்து இந்த இடத்த வந்து நான் கவர் பண்ண போறேன். ஓகேங்களா? நீங்க கையூசி வச்சும் இது பண்ணலாம். நான் இங்கே சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ண போறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், ஜஸ்ட் கட் பீட் லோடிங் கொடுத்து இந்த இது தெரியாம பிசுறு தெரியாம இதை செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இது எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, கட் பீட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் சுகர் பீடு கலர் பீட்ஸு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி ஃபில் பண்ணி, ஸோ செயின் ஸ்டிச் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் லோடிங் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே லோடிங்கில் ஒரு தடவை நம்ம கொடுத்தோம்னா ரிவர்ஸ் போகும்போது நார்மல் போகணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, சேம் கான்செப்ட் தான் இது முடித்தாச்சு. இதில் கீழே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிசைன், ஸோ இது வந்து ஒரு காம்பு மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் பீட் வச்சு கொடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னா ஓவரால் இந்த ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் கீழேயும் என்ன செய்கிறேன், கட் பீட் வச்சு லோட் பண்ணுறேன். எப்போவுமே கட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு இதாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கட் பீடாக இதையும் ஸ்டிச் பண்ணி என்ஆர் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் ஓவரால் இந்த ஃப்ளவரோட அவுட்லுக். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த ஃப்ளவரோட அவுட்புட். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளவர் நம்ம ட்ரை பண்ணது கீழே இருந்தது. இதே இந்த ஃப்ளவர் வந்து சுற்றி வந்து கர்வ் போர்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர், ஸோ சின்னது பெருசு எதுன்னு இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரில் பார்க்கலாம். இந்த இதுக்கும் நீங்கள் இந்த இதை எடுத்து மேலே வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி வந்து நாலு பக்கமும் நான் பின் வச்சு பின் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் சுற்றி வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் செயின் ஸ்டிச் போட போகிறோம். சுற்றி சென்டரில் போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் போட்டால் தப்பும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் சென்டர் ரவுண்டு இது எல்லாத்துலேயுமே சுற்றி வந்து செயின் ஸ்டிச் நான் போடுறேன். ஸோ போட்டுட்டு காட்டுறேன். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த துணியெல்லாம் விலகாமல் நல்லா பர்ஃபெக்டாக நிற்கும். மற்றபடி இந்த ரவுண்டுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பு உள்ளே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளேயும் போட்டுட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் இந்த ரவுண்டுக்கு போடுறது. ஸோ இந்த ரவுண்டுக்கு போட்டுட்டு சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன்.
இதில் வந்து நம்ம சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இனிமேல் இதில் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் இந்த சென்டர் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் ரவுண்டுக்கு கொண்டு வந்துடணும். சென்டர் ரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டு வேணும்னா இதை லைட்டாக நீங்கள் ட்விஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறதும் ட்விஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் மொத்தமாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக. இதே இது உங்களுக்கு இந்த இடத்துல ட்விஸ்ட் வேணும்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி சுற்றிக்கலாம். சுற்றினீங்கன்னா இதுவும் சேர்த்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கையூசி வச்சு தையல் போடணும். ஸோ கையூசி வச்சு தையல் போட்டுட்டு இதில் நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். வாங்க பண்ணலாம். இந்த இடத்துல சென்டரில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு, ஸோ வேணும்னா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடமும் ட்விஸ்டான மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ கீழேருந்து கையூசியில் நூலை கோர்த்துக்கோங்க, கீழேருந்து எடுங்க. ஸோ கீழேருந்து நீடில் இன்செர்ட் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதுக்கு அடுத்து இதை அப்படியே சுற்றணும், அப்போ தான் அது வந்து எடுத்துக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதை நான் இப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன், ட்விஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை எல்லாமே சென்டரில் நீங்கள் பிடிச்சிட்டு இதை அப்படியே நீங்கள் சுற்றணும். ஸோ இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றுங்க, லூஸாக சுற்றாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ நல்லா டைட்டாக இந்த இதை சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கோங்க, ஏன்னா அது எடுத்துக்காமல் இருக்கணும் இல்லைங்களா. ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் சாரீ ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது எடுத்துக்காமல் இருக்கணும். ஸோ இது மாதிரி ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே எக்ஸஸாக இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, சென்டரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த இதில் செஞ்ச மாதிரி இதில் எப்படி நம்ம சுற்றி வந்து போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து சுற்றி போடணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த கர்வ் போர்ஷன்லாம் சரியாக வரும். ஸோ சரி யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சுற்றி வந்து அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் நான் சுற்றி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போடுறேன். கர்வ் வரும்போது இதெல்லாம் இப்படி நல்லா உள்ளே தள்ளிட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்வ் போர்ஷன் சரியாக வரும். இப்படியே வச்சுட்டு போட்டிங்கன்னா அது கர்வ் போர்ஷன் மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். முடித்ததுக்கப்புறம் சுற்றி அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போடணும், அப்போ தான் அந்த போர்ஷன் பார்க்குறதுக்கு அழகாக அந்த கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வ் போர்ஷன் தெரியும், இல்லை அப்படின்னா அந்த கர்வ் போர்ஷன் தெரியாது. ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது இதை நல்லா இது மாதிரி உள்ளே தள்ளிட்டு அதுக்கடுத்து அதில் செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சுற்றி வந்து அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ சென்டரில் இது மாதிரி தெரியுது இல்லைங்களா. இந்த இடத்துல நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ அதுதான் அதுக்கு, வேறு எதுவும் இதில் வேறு வழி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன தான் கட் பண்ணாலும் லைட்டாக அந்த இடத்துல ஒரு பல்ஜியாக தெரிய தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல குந்தன் ஸ்டோனோ இல்லை குந்தன் ஸ்டோன் அப்படி இல்லைன்னா சுகர் பீடு வச்சு நம்ம ஃபில் பண்ணி அதை நம்ம கவர் பண்ணணும். ஸோ பாருங்கள், இது மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோனை இதுக்கு மேலே வச்சு நம்ம கைத்தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா அல்டர்னேட்டாக இதில் ஏதாச்சும் சுகர் பீடு வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கிடச்சிரும். செயின் ஸ்டிச் போடலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் கைத்தையலே போடலாம். நான் இந்த இடத்துல கைத்தையல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ கீழேருந்து எடுத்துட்டு இது மாதிரி பீட்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஊசியில் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீட்ஸ் லோட் பண்ணி பாருங்கள் அந்த ஷேப்புக்கு சரியாக வருதா அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி வந்து அது நிற்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இதை நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த இதில் சுற்றி வந்து நான் பீட் கொடுத்துட்டேன் சென்டரில். ஸோ ஓவரால் அவுட்லுக் இது தான் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்படியே தான் முடிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துலலாம் ஜர்தோசி கொடுக்கலாம் இந்த அவுட்லைனில். ஸோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி சென்டரில் வந்து பீட் வைக்க எதுவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓவரால் ரெண்டு ஃப்ளாரும் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வேறு எதுவும் டுட்டோரியல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் என்ன விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ அதே இது இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ப்ரொஃபஷனல் ஆன்லைன் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.